இப்போ நம்ம பார்க்க போகிற படம் பார்த்திங்கன்னா விருமன் படம் எப்படி இருக்குன்னு சொன்னிங்கன்னா ஃபஸ்ட் ஹாப்பிலேருந்து இன்டர்வல் வரைக்கும் வேற லெவலில் இருக்குதுன்னே சொல்லேன் செகண்ட் ஹாப் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பழைய படங்களில் ஒரு இரநூறு படத்தில் இதே கதையை வச்சிருப்பாங்க அந்த மாதிரி கதை போயிடுச்சின்னு புஷ்ஷுன்னு போயிடுச்சுன்னே சொல்லலாம் ஆனால் ஃபஸ்ட் ஹாப்பு வேறு லெவலில் இருந்தது கதையை நம்ம விரிவாக பார்க்க போனோம்னா ஹீரோவும் வில்லனும் வந்து ரொம்ப பெரிய அளவில் ஒரு வில்லனும் அப்படி கதை இருக்குன்னு தான் நினச்சி போனோம் ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்க ஹீரோவோட அப்பாவுக்கும் அவங்களுக்கும் தான் சண்டையே கதை ஃபுல்லாக அவங்க ஃபேமிலி சண்டை தான் ஒரு கதையே ஹீரோவுக்கும் அவங்க அப்பாவுக்கும் எப்படி சண்டை வருதுன்னா சின்ன வயசில் அவங்க அம்மாவை வந்து வீட்டை விட்டு வெட்டேடுறாரு அப்போ வந்து அவங்க அம்மா வந்து சூசைட் பண்ணிக்கிறாங்க நெருப்பில் பற்ற வச்சு சூசைட் பண்ணிக்கிறாங்க அப்போ அதை பார்த்த ஹீரோ அவங்க அப்பாவை திருத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தில் அவரும் அந்த ஹீரோவோட அப்பா வந்து அந்த பையனை அழிக்கணுங்கிற நோக்கத்தில் அவங்களும் படம் ஓடிக்கிட்டு இருக்கு இதுதான் படம் இதில் பார்த்தீங்கன்னா சூரி சார் இடையில் நிறைய காமெடி பண்ணியிருக்காரு அவர் நிறைய காமெடி பண்ணாலும் அதில் ஒரு சில காமெடி நல்லா நறுக்குன்னு இருந்ததுன்னு சொல்லலாம் நல்லா சிரிக்கிற மாதிரியும் இருக்கும் படம் வந்து ஒரு அதிரடி படமாகவும் வந்தது இன்னும் கதையை தெளிவாக சொல்லப்போனால் அவங்க அப்பாவுக்கு வந்து ஹீரோ வந்து நாலாவது பிள்ளை அந்த மூணு பிள்ளைங்களும் வந்து அப்பா கூடவே இருக்காங்க அப்பா வந்து நல்லவங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்பிக்கிட்டு கடைசி வரைக்கும் இருக்காங்க ஆனால் ஹீரோவுக்கு அப்பாவோட சுயரூபம் தெரிஞ்சதுனால அம்மா அம்மாவோட இறந்ததை பார்த்ததுனால தனியாகவே இருக்கார் அவங்களுடைய தாய்மாமா கூடவே இருக்கார் அவங்க அப்பாவை திருத்தணும்னு நோக்கத்தில் இருக்காங்க போ கதை வந்து எப்படி போகிறது போதுனா அவங்க அண்ணன்களையும் திருத்தி தன்னுடைய வழிக்கு கூப்பிட்டு வராரு ஒரு ஒரு அண்ணனாக அதாவது ஒரு ஒரு அண்ணனாக திருந்தி திருந்தி ஹீரோ கூட வராங்க இதுதான் கதை ஹீரோயின் எப்படி என்னன்னு சொவ்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த எல்லாமே ஒரு சொந்தத்துக்குள்ளே தான் வெளியே ஆட்கள் யாரும் இல்லை அந்த படம் ஃபுல்லாகவே ஒரு சொந்தத்துக்குள்ளே சண்டை ஒரு சொந்தத்துக்குள்ளே மட்டும்தான் இதில் வேறு எதுவுமே கிடையாது அப்போ வந்து அந்த ஹீரோயின் வந்து அவங்களுடைய அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க ஹீரோவோட அப்பாவுக்கு அப்போ வந்து ஒரு கட்டத்தில் வந்து ஹீரோவோட நல்ல குணம் தெரிஞ்சதுனால ஹீரோயின் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இந்த படத்தில் என்ன அப்படி ப்ளஸ்ஸுன்னு பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல ஆக்டர்களை வச்சு அந்த கதாபாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி டேரக்டர் சார் வந்து கரெக்டான ஆளை ஹீரோவும் சரி அதில் நடிக்கிற வில்லர்களும் சரி எல்லாத்தையும் வந்து கரெக்டாக ஆள் பார்த்து போட்டிருக்காருன்னு சொல்லலாம் இதில் என்ன அப்படி மைனஸ் பார்த்தீங்கன்னா கதையை வந்து ஏற்றுக்க முடியாத ஒரு கதையாக கொடுத்துருக்காங்க என்ன தான் வில்லனாக இருந்தாலும் சொந்த தங்கச்சி வந்து தன் கண் முன்னாடி சாகிறத எந்த ஒரு வில்லனும் பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க அதே மாதிரி என்ன ஒரு வில்லனாக இருந்தாலும் தன் பெத்த பிள்ளையை வந்து அழிஞ்சு போகிறதுக்கு எந்த ஒரு வில்லனும் பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க அந்த வகையில் இது ஏற்றுக்க முடியாத ஒரு கதைன்னு சொல்லலாம் மற்றபடி படம் பார்க்கறதுக்கு நல்லா சுவாரஸ்யமாகவே இருக்குது நம்ம கார்த்தி சார் நடித்தது சொல்லவே வேணாம் வேறு லெவலில் இருக்குது கண்டிப்பாக படத்தை போய் எல்லோரும்